வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூலை 12th. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 PM ஆக போகுது. மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா 5486-87 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ கரண்ட்டில் போய்கிட்டு இருக்க கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். ஸோ செல் கால் அப்படின்றனால கேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரெட் கலரில் வந்து தெரியுது. பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டிலினுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்ட் இருக்குது, ஒன்று பயிங் ட்ரெண்ட், இன்னொன்று செல்லிங் ட்ரெண்ட். பயிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டிலில் ஓப்பன் ஆகும்போதே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பை கால் வந்தனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் அப்படின்றனால எல்லா கேண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செல் ட்ரெண்டுன்றனால எல்லா கேண்டிலும் பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்குது. பட் இப்போ வந்து பை கால் வந்து வந்துருச்சு, அதனால் நமக்கு இப்போ கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வருது. ஸோ இது எதுக்காண்டி ஷோ பண்ணுறோன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், சார்ட்டை பார்த்தீங்கனாலே இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி சும்மா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ வந்து க்ரீன் கலரில் வருதுன்னா அதோட நிற்காது, அது பக்கத்தில் என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம்னு உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், 5487 பை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்திருக்கு. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரீன் கலர் லைன், ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5500.72 காட்டுது. ஸோ 5501 வருதான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜெனரேட்டர். இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ டெய்லி ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சு இதில் வர்ற கால்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது நாங்கள் மெயினாக 5 o'clock வந்து ஷோ பண்ணுறோம். ஏன் வந்து 5 PM ஷோ பண்ணுறோம் அப்படின்னா, 5 PM இந்த ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டயத்தில் வர்ற கால்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து டார்கெட்ஸை அச்சீவ் வந்து பண்ணும். ஸோ மூவ்மெண்ட் நல்லா இருக்கக்கூடிய நேரம், ஈவன் US மார்க்கெட்லாம் கூட ஓப்பன் ஆக போகிற நேரம். ஸோ இந்த காரணத்தினால மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் நல்லாயிருக்குன்றனால இந்த டயத்தில் நம்ம கிடைக்கிற என்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ இந்த கால்ஸ் எப்படி மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது, இந்த சார்ட்டை வந்து இந்த டைமிங்கில் ஈவினிங் டைமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணலான் தான் இந்த வீடியோ வந்து ஈவினிங் 5 PM வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க இந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:19 ஆகுது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5499 வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் 5501 வந்து பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ பை கால் பார்த்துட்டோம், அடுத்து நம்ம செல் காலும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கால்ஸ் எப்படிலாம் ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கே ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் அனுப்புங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:35 ஆகுது. மார்க்கெட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 5506 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஃபால் ஆனதில் இறங்கினதில் நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் கால் ஜென்ரேட் ஆனதுனால கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 5478 செல் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. இதில் நமக்கு கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். ஃபஸ்ட் டாரட் நம்ம எய்ம் பண்ணுறது 5464.31 போட்டிருக்கு. ஸோ 5464 வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரீவியஸ் கால் பை கால் நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தது தான். ஸோ அது 5487 வந்தது, நல்லா 5505 வரைக்கும் அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபால் நமக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து தொடர்ந்து வந்து இறங்குச்சு. ஸோ அந்த காலையும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணிடுறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 கிட்டக்க வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு 5512. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு. மார்க்கெட் தொடர்ந்து அந்த ஆஃப்டர்நூன் டைமில் இறங்கிக்கிட்டே இருந்தது தான் ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock கிட்டக்க பைக்காலாக மாறிச்சு. பைக்காலாக மாறி டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு 5:30 அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அப்புறம் செல் காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படி லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதோ, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற ஒவ்வொரு தடவையும் நமக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி பைக்கால் ஜென்ரேட் ஆச்சு. அடுத்து இப்போ செல் காலும் ஜென்ரேட் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு.
இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்திருக்கு 5465 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் வந்து மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி நம்ம சார்ட் படி கொடுத்துருக்கு. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து நீங்களே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.